இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக ஐயோ இருந்திருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னடா, உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள்கிட்ட வந்து எதுவும் அழுத்தம் வந்துச்சா, இல்லாட்டி வந்து வேறு எதாவது ஏன் நீங்கள் இதை வந்து ராஜினாமா பண்ணீங்க, வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய சொந்த கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் இது மூலம் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து இதோட முடியும். கண்டிப்பாக அரசியல்வாதி அழுத்தங்கள், அரசு அதிகாரிகள் அழுத்தம் வந்து எனது ஆரம்ப கட்டத்தில் நான் 2011 ஜாயின் பண்ணப்போ நான் நேர்மையாக தான் பணிபுரியணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் தவி நஞ்சம் போர்டோடு தான் நான் வேலையை ஆரம்பித்தேன். அப்போ ஒவ்வொரு நேர்மையான அரசு அலுவலர்களும் சந்திக்கிற அடிப்படை பிரச்சனைகளை நானும் சந்தித்தேன் ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து என்னை நானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டேன். இந்த இடத்துல நம்ம ஃபைட் பண்ணி தான், நம்ம சில விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். என்ன காரணம்னா, சம்பாதிக்கிற நோக்கத்தில் கண்டிப்பாக நான் வரல. நான் சர்வீஸ்ன்ற ஒரு கவர்மெண்ட் சர்வீஸுன்றது வந்து அந்த சர்வீஸுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிட்டு தான் நான் உள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ அந்த சர்வீஸுன்ற லைனு கீழே போட்ட சிவப்பு கோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டேன். ஒரு 2 வருஷத்தில் அந்த கோடை வந்து அப்படியே என்னை சுற்றி ஒரு வட்டமாக, பாதுகாப்பு வட்டமாக ஆக்கி என்னை மாதிரி உள்ள கவர்மெண்ட் சர்வீஸோட ஐடியாஸு அவங்களோட யூனிட்டி எல்லாத்தையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணி, அதுக்கப்புறம் வெளியில் நடக்கிற பிரச்சனைக்கும் நாங்கள் பிரச்சனைகள் கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக, இந்த இடத்த நேர்மையாக தான் செய்யணும், இந்த இடத்துல நேர்மையாக தான் செயல்படணும்னு நெருக்கடியை வந்து ஒரு நேர்மையாளராக நானே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் ஆரம்ப கட்டத்தில் நல்லபடியாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தற்போது வந்து அரசியல் அழுத்தம், அரசு உயரதிகாரிகள் அழுத்தத்தினால வந்து பணியை விட்டுட்டு போகிற மாதிரி வீக்கானாலும் நான் கிடையாது. அது என்னோட தொடர்ந்து பயணிக்கிற எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். இன்றைக்கி சூழ்நிலைக்கு எனக்கு சில போராட்டங்களான சூழ்நிலைகள் என்னோடய வாழ்க்கையிலேயும் இருக்குது, என்னோடய வழிகளையும் இருக்குது. அதுக்காக தான் அதில் வந்து குடும்ப சூழ்நிலையும் ஒரு முக்கியமான இந்த அரசு பணினால் என்னோடய குடும்ப சூழ்நிலையை விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டேன். ஸோ குடும்பத்துக்கும் அதை தவிர்த்து பொதுப்பணி, இந்த கவர்மெண்ட் வேலையை செலக்ட் பண்ணாதே பொதுப்பணிக்காகத்தான், சர்வீஸுக்காகத்தான். அதை சின்ன வட்டத்துக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக போடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த அரசு பணியை திறந்துட்டு என்னோடய முழு நேரம் சமூக பணியும் குடும்பத்தையும் பார்த்துட்டு அடுத்த கட்டத்தை மூவ் ஆகலாம் அப்படின்றதுல தான் நான், என்னோட சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நான் வேலையை விட்டே நான் வெளியில் வர முடிவெடுத்து என்னோட ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் நாம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.